வணக்கம் மாணவர்களே, தரம் 12 வரலாறு பாடத்தின் ஊடாக மீண்டும் உங்களை நான் சந்தித்துக் கொள்வதில் பெருமகிழ்வடைகிறேன். இன்றைய இந்த கலந்துரையாடலில் பாட அலகு 2 எனும் வகையில் இலங்கை வரலாற்றில் புவியியல் பின்னணி எனும் அலகினை நோக்க உள்ளோம். அந்த வகையில் தேர்ச்சி எனும் வகையில் நாம் இங்கு நோக்கியிருப்பது நாட்டின் வரலாறு கட்டியெழுப்பப்படுவதில் புவியியல் காரணிகளின் தாக்கத்தினை விளங்கி செயற்படுவர் என்பதுவாகும். அதே போன்று இப்பாடத்தினூடாக அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்ச்சி மட்டங்களில் முதலாவதாக இலங்கை வரலாற்றில் கற்க வேண்டிய புவியியல் காரணிகளின் தாக்கத்தினை விளங்கி அதன்படி செயற்படுவர். தேர்ச்சி மட்டம் 2 எனும் வகையில் புவியியல் அமைப்பானது இலங்கை வரலாற்றில் செல்வாக்கு செலுத்தும் விதத்தை நுணுகி ஆராய்வர் என்பதுவாகும். இப்பாடத்தினூடாக மாணவர்கள் அடைய இருக்கின்ற கற்றல் பேறுகள் எனும் வகையில் இங்கு கற்றல் பேறு 1 என்ற அடிப்படையில் முதலாவதாக இந்து சமுத்திரத்தின் இலங்கையின் அமைவிடத்தை விளக்குவர். இரண்டாவதாக இலங்கையின் வரலாற்றில் அதன் புவியியல் நிலை கொண்டுள்ள செல்வாக்கை விளக்குவர். மூன்றாவதாக இலங்கையின் உள்ளக புவியியல் அமைப்பை படம் 1 குறிப்பர் என்பதுவாகும். கற்றல் பேறு 2 எனும் வகையில் முதலாவதாக இலங்கையில் நிலவும் காலநிலை காரணிகளை குறிப்பிடுவர். இரண்டாவதாக காலநிலை காரணிகள் வரலாற்றின் மீது செல்வாக்கு செலுத்திய விதத்தினை விவரிப்பர் என்பதுவாகும். நல்லது மாணவர்களே, நாம் இப்பொழுது நமது பாட அலகுக்குள் வருவோம். இலங்கையின் புவியியல் பின்னணி எனும் வகையில் புவியியல் பின்னணி என்பது ஒரு நாட்டினுடைய அமைவிடமும் அந்த நாட்டினுடைய வரலாற்றை தீர்மானித்துக் கொண்ட பௌதீக உறுப்புகள் தொடர்பாக ஆராய்வது ஆகும். அமைவிடம் என்பது புவிக்கோளத்தில் ஒரு நாடு அமைந்துள்ள நிலையம் ஆகும். எனவே இலங்கையினுடைய அமைவிடத்தினை எடுத்து நோக்கும் போது இலங்கையானது ஆசிய கண்டத்திலே இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இந்திய உபகண்டத்துக்கு தெற்கே கீழே தேச மேலை தேச வர்த்தக பாதையின் மையத்தில் அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த படத்தினை சற்று நோக்குவோமாயின் இதில் ஏற்கனவே நான் கூறியிருந்த அமைவிடம் இந்த ஆசிய கண்டத்தில் இந்த சமுத்திரத்தினுடைய மத்தியிலே இந்திய உபகண்டத்திற்கு தெற்கே இலங்கையானது அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய இந்த அமைவிடத்தின் காரணமாக இலங்கையானது புராதன காலத்திலிருந்து சர்வதேச ரீதியில் செல்வாக்கு பெற்றுள்ளது. உலக நாடுகளால் அறியப்பெற்ற உலக நாட்டவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலும் இலங்கைக்கு வந்து செல்லக்கூடிய வகையில் இது இந்த அமைவிடமானது அமைந்துள்ளது. எனவே இவ் அமைவிடத்தின் அடிப்படையில் நாம் புவியியல் காரணிகள் எனும் வகையில் நோக்கும் போது இந்தியாவுக்கு அருகில் இலங்கை அமைந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே மிக குறுகலானதோர் இடைவெளியே அமைந்துள்ளது. அதாவது இலங்கையும் இந்தியாவும் பாக்கு நீர்ணையால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 32 கிலோமீட்டர் இடைவெளியானது இந்த பாக்கு நிர்ணய் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்தியாவுக்கு அருகாமையில் இலங்கையானது அமைந்துள்ளது. மேலும் இந்தியாவில் இருந்து சற்று விலகி தனித்தீவுகளில் ஒன்றாக இலங்கை விளங்குகின்றது. அதே போன்று இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை தனித்துவமாக காணப்படுகின்றது. இப்புவியியல் காரணிகளை எடுத்து நோக்கும் போது
உள்ளக அமைப்பு, வெளியக அமைப்பு அல்லது வெளி அமைப்பு என நோக்குகின்றோம். இதில் வெளியமைப்பு எனும் போது நாம் அமைவிடத்தினை எடுத்து நோக்கலாம். இரண்டாவதாக உள்ளக அமைப்பு எனும் வகையில் இலங்கை வரலாற்றை தீர்மானித்து கொண்ட பௌதீக உறுப்புக்கள் அனைத்தையும் இங்கு நாம் நோக்கலாம். அவ்வகையில் உள்ளக அமைப்புகளாக சமநிலங்கள் அல்லது சமவெளிகள், நதிகளும் வடிநிலங்களும், மத்திய மலைநாடு, கடல்நீர் ஏரியும் மற்றும் துறைமுகமும் என இலங்கையினுடைய வரலாறு வந்து காலத்துக்கு காலம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இலங்கையின் புவியியல் பின்னணி எனும் போது புவியியல் ரீதியான அமைவிடத்தினை நாம் நோக்கலாம். இலங்கை கடகக்கோட்டிற்கும் மகரக்கோட்டிற்கும் இடையே, மத்திய கோட்டிற்கு வடக்காக அயன அல்லது வெப்ப வலயத்திற்குரிய ஒரு நாடு. அதே போன்று வட அகலாங்கு 5 பாகை 55 கலைக்கும் 9 பாகை 51 கலைக்கும் இடையிலும், கிழக்கு நட்டாங்கானது 79 பாகை 42 கலைக்கும் 81 பாகை 51 கலைக்கும் இடையிலும் அமைந்துள்ளது. இவ்வமைவிடத்தின் காரணமாக இலங்கை கால ஓட்டத்தில் தனித்தன்மைகளை பேணியுள்ளமையை நாம் இங்கு நோக்க உள்ளோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக ஏற்கனவே நாம் இலங்கையின் அமைவிடம் தொடர்பில் நோக்கி கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்தியாவுக்கு அண்மையில் இலங்கை அமைந்தமையால் ஏற்படுத்தப்பட்ட செல்வாக்கு என நாம் இங்கு நோக்க உள்ளோம். எனவே இலங்கையானது இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்திருப்பதன் காரணமாக இந்தியாவிலே ஏற்படுகின்ற பல்வேறு விதமான செல்வாக்குகளும் தாக்கங்களும் அவ்வப்போது இலங்கை மீது ஏற்பட்டுள்ளது. எனவேதான் பிள்ளைகளே, இந்தியாவுக்கு அண்மையில் இலங்கை அமைந்தமையால் ஏற்படுத்தப்பட்ட செல்வாக்கை எடுத்து நோக்கும்போது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் எனும் வகையில் நோக்கலாம். அரசியல் ரீதியில் எடுத்து பார்ப்போமாயின் அதனை இலகுவாக 4 பிரிவுகளாக நோக்கலாம். அவ்வகையில் இடப்பெயர்வுகள், முற்றுகை, அரசாட்சிக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட உதவிகள், விவாக தொடர்புகள் என 4 வகையாக நோக்கலாம். அதன் அடிப்படையில் முதலாவதாக இந்தியாவுக்கு அண்மையில் இலங்கை அமைந்தமையால் இந்தியாவில் இருந்து பல்வேறு விதமான மக்கள் குழுக்கள் வருகை தந்தமையும், அவர்களால் காலத்துக்கு காலம் நிறுவப்பட்ட குடியிருப்புகளையும் இங்கு நாம் நோக்கலாம். அதாவது இந்தியாவில் இருந்து ஆரியர் எனும் ஒரு தனிப்பிரிவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர். குறிப்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டளவில் முதலாவது ஆரிய குடியிருப்பானது இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டது. விஜயனும் அவனது 700 தோழர்களும் இலங்கைக்கு வந்துள்ளனர். இவர்கள் இலங்கையில் மகாதித்த துறைமுகத்தை அண்டியுள்ள பகுதியில் தம்பவெண்ணி எனும் இடத்தில் வந்திறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஜயனும் அவனது 700 தோழர்களும் வருகையை தொடர்ந்து சிறிது காலத்தின் பின்னர் விஜயனை திருமணம் செய்து கொள்ளும் முகமாக மதுராபுரி இளவரசி அழைக்கப்பட்டாள். எனவே மதுராபுரி இளவரசியும் அவளது பரிவாரத்தினரும் அடுத்ததாக இலங்கைக்கு வந்துள்ளனர். இவர்களும் இதில் குறிப்பிடப்பட்ட மாதிரி விஜயனது குழுக்களுடைய வருகையில் பாற்பட்ட அதே இடத்தில் வந்திறங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக விஜயனுக்கு பின்னர் இலங்கையின் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் முகமாக விஜயனது சகோதரன் சுமித்தவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. விஜயனது சகோதரன் சுமித்த
அங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தமையினால் அவன் தனது மகனை இங்கு அனுப்பினான் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே பண்டுவாசு தேவவும் பரிவாரத்தினரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். கம்மல் தொட்ட எனும் இடத்தில் இவர்கள் வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே போன்று ஆரிய கூட்டத்தினரின் வருகையில் பண்டுவாசு தேவவை திருமணம் செய்வதற்காக பத்தகச்சானா குழு வரவழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. பத்தகச்சானா குமாரியும் அவளது சகோதரர்களும் இலங்கையின் கிழக்கு பகுதியில், அதாவது கோகண்ண துறைமுகத்துக்கு அருகே வந்திறங்கி மகாவலி கங்கை கரையோரப் பகுதியில் தமது குடியிருப்புகளை நிறுவினர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் ஆரிய கூட்டத்தினருடைய வருகையை பற்றி பார்த்த நாங்கள் அடுத்ததாக அவர்களுடைய காலப்பகுதியில் பல்வேறு குடியிருப்புகள் நிறுவப்பட்டமையும் நோக்கலாம். குறிப்பாக விஜயனது தோழர்களில் ஒருவனாகிய அனுராத என்பவனால் மல்வத்து ஓயாவுக்கு அண்மையில் அனுராத கமையினும் குடியிருப்பு நிறுவப்பட்டது. அதே போன்று உபதிச என்பவனால் உபதிச கமவும் நிறுவப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவை தவிர பத்தகச்சானா சகோதரர்களால் கிழக்கிலங்கையில் குடியிருப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. விஜிதகம முதலான குடியிருப்புகள் அங்கு நிறுவப்பட்ட குடியிருப்புகள் குறிப்பிடத்தக்கது. இதனை விட ஆரிய கூட்டத்தினரின் வருகையில் தெற்கு தென்கிழக்கு பகுதியிலும் வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அவ்வகையில் கயரகம சந்தனகம போன்ற குடியிருப்புகள் நிறுவப்பட்டமை குறிப்பிடலாம். எனவே ஆரிய குழுக்களுடைய வருகைக்கும் அவர்களது குடியிருப்புகள் நிறுவப்பட்டமையும் இங்கு இலங்கையின் அமைவிடத்தினால் ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக நோக்கலாம். இதனை இடப்பெயர்வு எனும் வகையில் நோக்க முடிகின்றது. இரண்டாவதாக, இலங்கை இந்தியாவுக்கு அண்மையில் அமைந்தமையால் அரசியல் ரீதியில் முற்றுகைகள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் இந்தியாவிலே எழுச்சி பெற்ற சிற்றரசர்களும் பேரரசர்களும் காலத்துக்கு காலம் இலங்கை மீது படையெடுத்து வந்துள்ளனர். குறிப்பாக சூரத்திச மன்னன் காலத்தில் சேனன் குத்திக அல்லது சேன குத்திக எனும் இரு வர்த்தக சகோதரர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையின் அரசியலை தமதாக்கி கொண்டனர் என குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று அசேல மன்னன் காலத்தில் எல்லாளனும் வட்டகாமினி அல்லது வலகம்பா மன்னன் காலத்தில் புலகதத்த உள்ளிட்ட பாண்டிய சிற்றரசர்கள் படையெடுத்து வந்ததாகவும் மித்தசேனா மன்னன் காலத்தில் பாண்டு பாரிந்த எனும் பஞ்ச திராவிடர்கள் படையெடுத்து வந்தமை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. இது காதுசேன மன்னனால் முறியடிக்கப்பட்டு பின்னர் அவன் ஆட்சிப்பிடம் ஏறினான் எனவும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. கிறிஸ்துக்கு பிற்பட்ட காலத்தில் ஐந்தாம் நூற்றாண்டின் பின்னர் முதலாம் சேன மன்னன் காலத்தில் ஸ்ரீமார ஸ்ரீ வல்லவனும் பாண்டிய மன்னனும் 993 ஆண்டு ஐந்தாம் மகிந்தனது ஆட்சி காலத்தில் ராயராய சோழன் என்பவன் படையெடுத்து வந்து இலங்கையின் அரசியலில் சோழருடைய ஆதிக்கத்தை நிலைப்படுத்தி கொண்டான் என குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு காலத்துக்கு காலம் பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகளும் முற்றுகைகள் அல்லது படையெடுப்புகளும் இந்தியாவிலிருந்து இலங்கை மீது ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இலங்கையில் இருந்தும் இந்தியாவிற்கு மன்னர்கள் படையெடுத்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக லம்பகர்ண வம்சத்தை சார்ந்த பசவ மன்னனது மகனாகிய வங்க நாசிக திசனது காலத்தில் கரிகால சோழன் என்பவன் இலங்கை மீது படையெடுத்து வந்தான். அவன் படையெடுத்து வந்து 12,000 சிங்களவர்களை சிறைப்பிடித்து சென்றதாக இலங்கை வரலாற்று செய்திகளும் இந்திய ஆதாரங்களும் குறிப்பிடுகின்றன. அதன் பின்னரே வங்கநாசிக திசனது மகனாகிய கயப்பாகு இந்தியா மீது படையெடுத்து சென்று அந்த 12,000 சிங்களவர்களையும் சிறைமீட்டு வந்ததுடன்
மேலும் 12,000 தமிழர்களை சிறைப்பிடித்து வந்தான் எனவும் அவ் ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் பொலனறவை ராட்சியத்தில் ஆட்சி புரிந்த முக்கியமான மன்னர்களில் ஒருவனாக குறிப்பிடப்படுகின்ற மகா பராக்கிரம பாகு. மகா பராக்கிரம பாகு பாண்டி நாட்டின் மீது தனது ஆக்கிரமிப்பை மேற்கொண்டுள்ளான். பராக்கிரம பாண்டியன் எனும் பாண்டிய மன்னன் உதவி கேட்டதற்கிணங்க படைத்தளபதியாகிய லங்காபுரன் தலைமையில் ஒரு படையை அனுப்பியிருந்தான். அவ்வாறு பாண்டி நாட்டை ஆக்கிரமித்தமை பற்றியும் ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அத்தோடு இந்த முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் தமிழ் கைதிகளை கொண்டு இலங்கையில் தமிழ மகா சாயேன அழைக்கப்படுகின்ற தமிழ் மகா தூவியை அமைத்தான் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இலங்கை மன்னர்களும் அவ்வப்போது இந்தியா மீது படையெடுத்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அரசியல் ரீதியான தொடர்புகளின் அடிப்படையில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியதொன்று அசோக சக்கரவர்த்திக்கும் தேவநம்பிய திசனுக்கும் இடையிலான உறவுகள் ஆகும். அதாவது மூடசீவ மன்னனுடைய மகன் திசன் இலங்கையில் கிமு 250 முடிசூடிக் கொண்டான். இவன் முடிசூடிக்கொண்டதை அடுத்து அயல் நாடுகளது உதவி இலங்கைக்கு அவசியம் என்பதனை உணர்ந்து இந்தியாவுக்கு அதாவது அசோக சக்கரவர்த்திக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்ப முற்பட்டான். அதன்படி தனது மருமகனும் முதலமைச்சனும் ஆகிய அரிட்டன் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியமை இங்கு நோக்கப்படுகின்றது. அதன்படி சில வெகுமதியான பொருட்களை கொடுத்து அனுப்பி அந்த உறவு நட்புறவினை பேணி கொண்டான் எனவும் அந்த நட்புறவின் அடிப்படையில் தேவநம்பிய திசனுக்கு அசோக சக்கரவர்த்தி முடிசூட்டு விழாவுக்கு தேவையான பொருட்களையும் பட்டப்பெயர் ஒன்றினையும் கொடுத்து அனுப்பியிருந்தான் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே அசோக சக்கரவர்த்திக்கும் தேவநம்பி திசனுக்கும் இடையே அவர்கள் ஆட்சியாளர்கள் என்னும் ரீதியில் அரசியல் தொடர்புகளின் காரணமாக ஏனைய கலாச்சார ரீதியிலான அம்சங்களும் இங்கு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தேவ நம்பிய எனும் பட்டப்பெயர் கொடுத்தனுப்பப்பட்டுள்ளது. தேவா நம்பிய எனும் பட்டப்பெயரும் முடிசூடிக் கொள்வதற்கு தேவையான சில பொருட்கள் கங்காதித்தம், தவள சத்திரம், பொற்பாத குரடு, இரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு விதமான பொருட்களையும் கொடுத்து அனுப்பியதாக குறிப்பிடப்படுகின்றது. இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட திசன் இரண்டாவது முறையாக முடிசூடிக்கொண்டதோடு தேவா நம்பிய எனும் பட்டப்பெயரையும் சூடி தேவ நம்பிய திசன் என அழைக்கப்பட்டானாம். அதே போன்று பின்னணியின் பின்னரே பௌத்த மதமானது இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. தேவநம்பீசனுக்கும் அசோகனுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட மிக நெருக்கமான உறவின் காரணமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பௌத்த மதம் கொண்டு வரப்படுது. இந்த பௌத்த மதமானது மகிந்த தேரரால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் மகிந்த தேரர் தேவநம்பீசனை சந்தித்து சுள்ள பத்தி பதோதம் எனும் உபதேசம் ஒன்றினை மிகுந்தலையில் வைத்து உபதேசித்ததன் பிரகாரம் அவன் பௌத்த மதத்துக்கு மதம் மாறினான் எனவும் அதன் பின்னரே மகா மேகவனத்தில் இருந்து நிகழ்த்தப்பட்ட போதனைகளின்படி அரிட்டன் உட்பட 61 அமைச்சர்கள் முதலில் பிக்குவாக மாறினர் எனவும் நாளடைவில் படிப்படியாக நாட்டு மக்கள் பௌத்த மதத்துக்கு மதம் மாறுவதற்கும் பௌத்த மதம் சார்ந்த வழிபாட்டு சின்னங்களுடன் கூடிய கட்டடங்கள் அமைக்கப்படுவதற்கும் இந்த அமைவிடம் மற்றும் அரசியல் கலாச்சார ரீதியிலான தாக்கங்கள் பெரிதும் செல்வாக்கு செலுத்தி இருந்தன. அதே போன்று கீர்த்தி ஸ்ரீ மேவன் எனும் இலங்கை மன்னனது ஆட்சி காலத்தில் அவன் புத்தகாயாவில் ஓய்வு மண்டபம் ஒன்றினை அமைத்தான் என குறிப்பிடப்படுகின்றது. அவனது ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு
கேமமாலா தந்த அல்லது தத்த எனும் இளவரசன் புனித தந்ததாதுவினை இலங்கைக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. லங்காப்பட்டின துறைமுகத்தின் ஊடாக இவர்கள் இலங்கைக்கு கீர்த்திசிறி மேவன் காலத்தில் இந்த புனித சின்னத்தினை கொண்டு வந்தமை குறிப்பிடப்படுகிறது. அதுதான் இந்த படம் சித்தரிக்கின்றது. அதே போன்று தென்னிந்திய அமராவதி செதுக்கல் கலை மரபுகள் பரப்பப்பட்டுள்ளது. அயந்த ஓவியத்தை பின்பற்றி இலங்கையின் பிரசித்தமான சுவர் ஓவியமாக கருதப்படுகின்ற சிகிரியா ஓவியம் வரையப்பட்டமையும் இங்கு நோக்கத்தக்கது. இவ்வாறு அரசியல் கலாச்சார ரீதியிலான தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது போன்று அரசாட்சிக்காக உதவிகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டன. படை உதவிகள் பெற்றுக்கொள்ளும் மரபுகள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் அபயநாகன் என்ற அண்ணன் தென்னிந்தியாவுக்கு உதவிக்கு சென்றுள்ளான். இளநாகன் அபயநாகன் போன்ற மன்னர்கள் தென்னிந்திய உதவியை நாடியுள்ளனர். இளநாக மன்னனே முதன் முதலில் தென்னிந்திய உதவியை நாடிய இலங்கை மன்னன் என குறிப்பிடப்படுகின்றது. மேலும் தாதுசேனனது மகனாகிய முதலாம் முகலன் தனது சகோதரனாகிய காசியப்பனுக்கு பயந்து காசியப்பன் தந்தையை கொலை செய்துள்ளான். அதனால் காசியப்பனது சகோதரனாகிய முகல்லாளன் இந்தியாவுக்கு ஓடிச் சென்று உதவிகளை நாடினான் என குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்றுதான் 3ஆம் அக்போ மன்னன் உதவி நாடியுள்ளமை. கிபி 684ஆம் ஆண்டு மானவர்மன் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனிடம் உதவி நாடியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக நோக்குகின்றோம். இவ்வாறு அரசியல் ரீதியில் காலத்துக்கு காலம் உறவுகள் தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டமை இங்கு நோக்கத்தக்கது. அதே போன்று மன உறவுகளையும் நாம் இங்கு நோக்க முடிகின்றது. மன உறவுகளின் அடிப்படையில் முதலில் விஜயன் மதுராபுரி இளவரசியை திருமணம் செய்து கொண்டமை, அதே போன்று பண்டுவாசுதேவ பத்தகச்சானவை திருமணம் செய்தமை முதலானவற்றோடு காலப்போக்கில் 4ஆம் மகிந்தன் கலிங்க வம்சத்துடன் உறவுகளை மேற்கொண்டமை, பின்னாளில் 3ஆம் விஜயபாகு கலிங்க இளவரசி திருலோக சுந்தரியை மனம் முடித்தமை மற்றும் அவனது காலத்தில் இடம்பெற்ற வேனிய விவாக உறவுகள் குறிப்பாக தனது தங்கை மித்தாவை திருமணம் செய்து வைத்தமை, இவ்வாறான பல்வேறு விதமான தாக்கங்கள் இலங்கை இந்தியாவுக்கண்மையில் அமைந்தமையால் ஏற்படுத்தப்பட்ட திருமண உறவுகள் அல்லது விவாக தொடர்புகளாக நோக்கலாம். அது இவ்வாறு இந்த தொடர்பு வந்து காலப்போக்கில் நாயக்க வம்சம் வரையும் பரவலடைந்து உள்ளது. அதே போன்று அடுத்ததாக இந்த அமைவிட முக்கியத்துவத்தில் எண்ணோர் விடயத்தை நாங்கள் இங்கு குறிப்பிடலாம். குறிப்பாக இந்தியாவில் பிரித்தானியர் தமது ஆதிக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இலங்கையில் உள்ள துறைமுகமாகிய கோகண்ண துறைமுகம் அல்லது திருகோணமலை துறைமுகம் அவசியமானதாக காணப்பட்டது. இலங்கையில் மட்டுமன்றி ஆசியாவிலேயே மிக பெரியதும் பாதுகாப்பானதும் இயற்கையுமானதோர் துறைமுகமாக இந்த கோகண்ண துறைமுகம் விளங்கியிருக்கு. இந்த கோகண்ண துறைமுகத்தினுடைய அமைப்பை நாங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான கப்பல்களை நங்கூரமிட்டு வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு பாதுகாப்பான முறையில். அதே போன்று இந்தியாவினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை கடற்படை வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இது சாதகமாக இருக்குது. குறிப்பாக கிழக்கு பகுதியில் உள்ள மலபார் துறைமுகம், மேற்கு பகுதியில் உள்ள கொரமண்டல் பகுதி முதலானவற்றை இங்கிருந்த வண்ணம் கண்காணிக்கக்கூடிய தன்மைகளும் இருந்தது. இந்த முக்கியத்துவத்தினாலும் இலங்கையினுடைய அமைவிடம் செல்வாக்கு பெற்றதாக இங்கு நோக்கலாம். இவ்வாறு இலங்கை இந்தியாவுக்கண்மையில் அமைந்தமையால் ஏற்படுத்தப்பட்டதோர் செல்வாக்கினை தனியாக நோக்கிய அதே வேளையில் இரண்டாவதாக இலங்கையானது இந்தியாவிலிருந்து விலகி தனி தீவாக காணப்பட்டது. இலங்கையும் இந்தியாவும் ஒரே நிலத்திணிவாக இருந்த போதிலும்
பாக்கு நிர்ணயால் பிரிக்கப்பட்டு காணப்பட்டதால் இரு நாடுகளும் வெவ்வேறு தனித்துவம் கொண்ட நாடுகளாக விளங்கியுள்ளன. அதன் வகையில் பல்வேறு விதமான தாக்கங்கள் செலுத்தியுள்ளது. குறிப்பாக இலங்கையானது இந்தியாவிலிருந்து பிரிந்து காணப்பட்டமையால் சுதந்திரமான தனி ஓர் அரசாக வளர்ச்சி பெறுவதற்கு வித்திட்டது. மேலும் இலங்கைக்கென தனி பண்பாடு ஒன்று உருவாகி வளர்ச்சி அடைவதற்கு இந்தியாவிலிருந்து இலங்கை பிரிந்து காணப்பட்டமை மிகவும் முக்கியமானதோர் அம்சமாக குறிப்பிடலாம். பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவ்வாறான படையெடுப்புகள் ஆக்கிரமிப்புகள் இலங்கை மீது இடம்பெறவில்லை. ஏனெனில் இலங்கையும் இந்தியாவும் வேறானதாக அவர்கள் கருதியமையே ஆகும். கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் இந்தியா மீது கிரேக்க பகுதியிலிருந்து அலெக்சாண்டர் படையெடுத்து வந்துள்ளார். இந்த அலெக்சாண்டரது படையெடுப்பானது வட இந்தியாவுடன் முற்றுப்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கை தனியானதோர் நாடாக கருதப்பட்டமையால் இலங்கை மீது படையெடுத்ததாக குறிப்பிடப்படவில்லை. மேலும் மிகவும் முக்கியமானதோர் அம்சம் என்னவெனில், இந்தியாவிலிருந்தே இலங்கைக்கு பௌத்த மதம் பரவியது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பௌத்த மதம் பரவிய போதிலும் இலங்கையில் பௌத்த மதமானது தேரவாத பௌத்தம், மகாயான பௌத்தம் என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்துள்ளது. இலங்கையில் பௌத்த மதம் அரச மதமாக விளங்குகின்றது. இருப்பினும் இந்தியாவில் அந்த பௌத்தமானது பெரிதும் செல்வாக்கு குறைந்ததொன்றாக காணப்பட்டுள்ளது. இவ்வாறான மதம் தொடர்பான இந்த செல்வாக்கு ஏற்படுவதற்கும் இலங்கையின் அமைவிடமே பிரதானமான ஒரு காரணமாக விளங்கியுள்ளது. அதாவது பாக்கு நீர்ணையால பிரிக்கப்பட்டு இலங்கை தனித்துவமானதோர் நாடாக விளங்கியமைதான் முக்கியமான பிரதான காரணமாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை அமைந்திருந்தமையால் உலகளாவிய ரீதியிலும் இலங்கை பல தாக்கங்களுக்கு உள்ளாகியிருந்தது. குறிப்பாக பல்வேறு மக்கள் கூட்டத்தினர் இலங்கை மீது படையெடுத்து வந்துள்ளனர். ஆரியர்கள், திராவிடர்கள், முஸ்லீம்கள் என பல்வேறு இனத்தவர்களும் காலத்துக்கு காலம் இலங்கை மீது படையெடுத்து வந்துள்ளனர். அதே போன்று இலங்கையானது கிளைத்தேச மேலைத்தேச வர்த்தக பாதையின் மையத்தில் அமைந்திருந்தமையினால் வணிக நிலையமாக வளர்ச்சி பெற்றிருந்தது. எனவே புராதன காலத்திலிருந்து வர்த்தகத்தின் ஊடாக இலங்கை விருத்தி பெற்றுள்ளது. இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை அமைந்திருந்த அமைவிடம் மிகவும் முக்கியமானது ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை அமைந்திருந்ததன் ஊடாக வர்த்தகர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அவ்வகையில் சேனன், குத்திகன் எனும் இரு வர்த்தகர்கள் இலங்கையை ஆக்கிரமித்து தமது ஆட்சியை கைப்பற்றியமை குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று வெளிநாட்டு பயணிகள் பலரும் இலங்கைக்கு காலத்துக்கு காலம் வந்துள்ளனர். கிறிஸ்துக்கு பின் 411ஆம் ஆண்டு பாகியன் எனும் சீன பிக்கு ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ளார். அதே போன்று 1344ஆம் ஆண்டு இவன் பதுதா எனும் ஒரு பயணி அராபிய தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்தமையும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு வெளிநாட்டு பயணிகள் வருவதற்கும் இலங்கையின் அமைவிடம் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்தமை முக்கியமானதோர் விடயமாக நோக்கப்படுகின்றது. இதனை விட ஏற்கனவே நான் கூறியது போன்று வர்த்தக பாதையின் மையத்தில் அமைந்திருந்தமையினால் இலங்கை வர்த்தகத்துக்கு பெயர் பெற்றதோர் நாடாக விளங்கியுள்ளது. கிளைத்தேச வர்த்தகத்தை, அதிலும் சிறப்பாக இலங்கையினுடைய வர்த்தக ஆதிக்கத்தினை கைப்பற்றிக் கொள்ளும் முகமாக ஐரோப்பிய இனத்தவர்கள் இலங்கைக்கு வந்துள்ளனர். 16ஆம் நூற்றாண்டின் பின்னர் இந்த ஐரோப்பியரது வருகையானது இலங்கையில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது.
ஆயிரத்தி 505 போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வந்துள்ளனர். 1658 ஒல்லாந்தர் வருகை தந்துள்ளனர். பிரான்சியருக்கும் பிரித்தானியருக்கும் இடையேயான போராட்டங்களின் மத்தியில் திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றி பிரித்தானியர் இலங்கையை தமது ஆதிக்கத்துள் கொண்டு வந்துள்ளனர். இவ்வாறு போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் அல்லது பிரித்தானியர் என்று சொல்லப்பட்ட இந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு இலங்கை வர்த்தக ரீதியில் பெற்ற முக்கியத்துவமும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு அம்சமாக பார்க்கலாம். அடுத்த வகையில் நாங்கள் நோக்கும்போது இலங்கையுடைய வரலாற்றை தீர்மானித்து கொண்ட அம்சங்களுள் பௌதீக உறுப்புக்கள் அல்லது உள்ளக புவியியல் அமைப்புகள் குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். பௌதீக உறுப்புக்கள் எனும் வகையில் சமவெளிகள் ஒன்று. சமவெளிகள் எனும் போது குடியிருப்புகள் உருவாவதற்கும் பரவுதலுக்கும் இவை வித்திட்டுள்ளன. அந்த வகையில் குடியிருப்புகள் அமைவதற்கும் அவை பரவல் அடைவதற்கும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு சமவெளிகளை அண்டிய பகுதிகள் காரணமாக விளங்கியுள்ளன. எனவே அது சமவெளியின் முக்கியத்துவத்தை இங்கே எடுத்து காட்டுகின்றது. மேலும் இலங்கையில் இச்சமவெளிகள் நீர்ப்பாசன அமைப்புகளின் உருவாக்கத்திற்கு அல்லது நீர்ப்பாசன நாகரிகம் தோற்றம் பெறுவதற்கு வித்துட்டுள்ளது. கரையோர பகுதிகள் சமவெளியான பகுதிகளாக காணப்பட்டமையினால் விவசாயத்தினை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான அமைப்புகளையும் நீர்ப்பாசன திட்டங்கள் குளம் கால்வாய் போன்ற அமைப்புகளை இலகுவாக அமைத்துக் கொள்வதற்கும் சமவெளிகள் வித்துட்டுள்ளன. எனவே புவியியல் உறுப்புகளின் அடிப்படையில் சமவெளிகள் இலங்கை வரலாற்றில் செல்வாக்கு செலுத்தியுள்ளமையை நாம் இங்கு கண்டுகொள்ளலாம். இரண்டாவது பௌதிக உறுப்புகளின் வரிசையில் நதிகள் இலங்கையில் செல்வாக்கு பெற்றுள்ளன. நதிகளும் வடிநிலங்களும் இலங்கையில் ஏராளமாக காணப்பட்டுள்ளன. மத்திய மலைநாட்டில் ஊற்றெடுக்கின்ற இந்நதிகள் நாட்டின் கரையோர பகுதி பரவி செல்கின்றது. அவ்வாறு நாட்டின் கரையோர பகுதிகள் பரவி சென்று இலங்கையை வளம் உள்ளதாகவும் செழிப்பு மிக்கதாகவும் வைத்திருக்க உதவியுள்ளது. அதன் அடிப்படையில் நோக்கும்போது இலங்கையின் கரையோர பகுதியில் மல்வத்து ஓயா, கலா ஓயா, மகாவலி கங்கை, கலனி கங்கை, பலவகங்கை, கிருந்தியோயா, மாணிக்க கங்கை, கும்புக்கனோயா இவ்வாறு நதிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இந்நதிகளின் மூலமாக இலங்கை வளமுள்ள செழிப்பு மிக்கதொன்றாக காணப்பட்டுள்ளது. இது விவசாயத்தினுடைய உருவாக்கத்திற்கும் வித்திட்டதாக நோக்கலாம். அடுத்த விடயமாக நாங்கள் நோக்கும்போது நதிகளின் முக்கியத்துவத்தினால் நதிகளுக்கு அண்மையில் குடியிருப்புகள் பலவும் உருவாக்கப்பட்டதுடன் அக்குடியிருப்புகள் விருத்தியுற்றமையும் குறிப்பிடத்தக்கது. அவ்வகையில் மல்வத்து ஓயாவுக்கு அண்மையில் விஜயனது தோழர்களில் ஒருவனாக குறிப்பிடப்படுகின்ற அனுராத என்பவனால் அனுராத கம குடியிருப்பு நிறுவப்பட்டது. கலா ஓயாவுக்கு அண்மையில் உருவல என்பவனால் உருவல கம குடியிருப்பு நிறுவப்பட்டது. அதேபோன்று கல்லோயாவுக்கு அருகே பத்தகச்சானாவின் சகோதரனாகிய தீகாயு என்பவனால் தீககாமினி குடியிருப்பு நிறுவப்பட்டது. இக்குடியிருப்புகள் காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்த ஒன்றாக சிறப்பிடம் பெற்று விளங்கியுள்ளன. அவ்வகையில் மல்வத்து ஓயாவுக்கு அண்மையில் நிறுவப்பட்ட அனுராதகம குடியிருப்பானது பின்னாளில் அனுராதபுரம் என்னும் பெயரில் வளர்ச்சியடைந்துள்ளது. இது இலங்கையினுடைய முக்கியமான முதலாவது தலைநகரமாக விளங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். மேலும் நதிகளின் முக்கியத்துவத்தினை எடுத்து நோக்கும்போது நதிகளானவை அரசுகளுடைய எல்லைகளாக புராதன இலங்கையின் நிர்வாக பிரிவுகளின் உருவாக்கத்திற்கும் அவற்றின் வளர்ச்சிக்கும் உந்து சக்திகளாக விளங்கியிருந்தன. அவ்வகையில் இராசரட்டை, மலையரட்டை, ருகுணுரட்டை எனும் நிர்வாக பிரிவுகள்
இலங்கையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. இந்த நிர்வாக பிரிவுகளுடைய அமைவிற்கு நதிகளே பிரதானமான காரணமாக எல்லைகளாக விளங்கியிருந்தன. சிறப்பாக மகாபலி கங்கை கலா ஓயா என்பவரை பற்றி எல்லையாக கொண்டு வட பகுதியில் இராசரட்டை நாகரிகம் தோற்றம் பெற்றமை குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்பகுதியான வளவகங்கை, கிருந்தியோயா, மாணிக்கங்கை, கும்புக்கனோயா முதலான நதிகளை எல்லைகளாக கொண்ட வளமிக்க சிறப்புமிக்க பகுதியாக ருகுணரட்டை விளங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். மேலும் இந்நதிகள் போக்குவரத்து பாதைகளாக புராதன காலத்திலிருந்து விளங்கியுள்ளன. ஆரம்ப காலங்களில் போக்குவரத்து பாதைகள் விரிவடையாதிருந்த காலத்தில் இந்நதிகளே போக்குவரத்து பாதைகளாக விளங்கின. குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த படையெடுப்பாளர்கள், குடியிருப்பாளர்கள், வர்த்தகர்கள் போன்ற பலரும் மகாதீத்த துறைமுகத்தில் வந்திறங்கி மல்வத்து ஓயா ஊடாக நாட்டின் உட்புறத்தில் வந்தனர் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே மல்வத்து ஓயா வெளிநாட்டு ரீதியில் செல்வாக்கு பெற்ற ஒரு போக்குவரத்து பாதையாக விளங்கியிருந்தது. அதே போன்று உருகுணையில் இருந்து போக்குவரத்து மைய பாதையாக மகாவலி கங்கை விளங்கியிருந்தது. மகாவலி கங்கையானது இராசரட்டை வரையான பாதையானது மகாவலி கங்கையினூடாக இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று அடுத்த விடயமாக இலங்கை ஓர் விவசாய நாடாக உருவெடுப்பதற்கும் நீர்ப்பாசன கட்டமைப்பு முறைமையொன்று தோற்றம் வருவதற்கும் இந்நதிகளே பிரதானமான காரணமாக விளங்கின. இந்நதிகளை மையமாக கொண்டு இலங்கையில் குளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக மல்வத்து ஓயாவில் நாச்சதுவாவியும், ஜானோயாவில் குருளுவாவியும் அமைய பெற்றுள்ளமை நோக்கலாம். அதே போன்று கால்வாய்களை பொறுத்தவரையில் மகாவலி கங்கையின் மினிப்பே பகுதியில் மினிப்பே கால்வாயும், அதன் கிளையாறாகிய அம்பன்கங்கையில் எலகர அணை வெட்டப்பட்டு எலகர கால்வாயும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த எலகர அணையின் ஊடாக கால்வாய் வழியே நீர் பாய்ச்சப்பட்டு பல குளங்கள் நீரை பெற்றன. அதன் ஊடாக அப்பகுதிகளில் சிறப்பான பயிற்சைகை கோலம் ஒன்று உருவாக வித்துள்ளது. அவ்வகையில் எலகர கால்வாயானது மின்னேரியா, கவுடுலுவாவி, கந்தளாய்குளம், கிருத்தலைவாவி ஆகியவற்றோடு ஓர் இணைப்பு திட்டமாக உருவாக்கப்பட்டிருந்தன. நதிகளின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நாட்டினது தலைநகரங்கள் உருவாவதற்கும் தலைநகரங்களின் அமைவிற்கும் நதிகளே பிரதான காரணமாய் விளங்கியிருந்தன. மல்வத்து ஓயாவுக்கு அருகே அனுராதபுரம் மிகவும் செழிப்புமிக்க வளமிக்க தலைநகரங்களில் ஒன்றாக நீண்ட காலமாக ஏறத்தாழ 1400 ஆண்டு காலம் விளங்கியிருந்தமை நோக்கத்தக்கது. மகாவலி கங்கைக்கு அண்மையில் பாதுகாப்பான அமைப்பின் அடிப்படையில் பொலனறுவை அமைந்துள்ளது. இந்த பொலனறுவையானது சோழரால் தலைநகராக்கப்படுவதற்கும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். அதாவது அனுராதபுரத்தை விட பொலனறுவையானது பாதுகாப்பு மிக்கதாகவும் வளமிக்க செழிப்பு மிக்கது ஒன்றாக கருதப்பட்டமையினாலும் நதிகள் நதியின் அடிப்படையில் அமைந்துள்ளமையினாலும் அது தலைநகராக்கப்பட்டது எனலாம். ஈரவெளிய பகுதியில் கலனிகங்கையை அண்மித்த பகுதியில் சிறிய ஜெயவர்த்தனபுர கோட்டை அமைந்துள்ளமையும் நோக்கத்தக்கது. மேலும் இந்த நதிகளை அண்டி துறைமுகங்கள், வணிக மத்திய நிலையங்கள் முதலானவை தோற்றம் பெற்றுள்ளன. மகாதித்த துறைமுகம்,
கோகண்ண பித்த துறைமுகம், கொடவாய துறைமுகம் முதலானவை நதிகளை அண்மித்த வகையில் அமையப்பெற்றுள்ளமையும் இங்கு நோக்கத்தக்கது ஒன்றாகும். இந்நதிகள் பாதுகாப்பு மிக்க ஒரு மைய இடமெனும் வகையில் இராசதானிகளுடைய பாதுகாப்பிற்கு உந்து சக்தியாக விளங்கியுள்ளன. குறிப்பாக காவந்திச மன்னன் மகாவலி கங்கை கரையோரங்களில் பாதுகாப்பு அரண் ஒன்றினை அமைத்திருந்தமை நோக்கத்தக்கது. அதேபோன்று கொளநரவை மன்னனான முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் வில்கம் தொட்ட திருகோணமலை இறங்கு துறைகளில் அரண் அமைத்து பாதுகாத்தமையும் இங்கு நோக்கத்தக்கது ஒன்றாகும். மேலும் இந்த நதிகள் அரசியல் ரீதியில் படையெடுப்புக்கான பாதைகளாக விளங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் ரீதியில் உள்நாட்டு வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு இந்நதிகள் காரணம். வெளிநாட்டு படையெடுப்புகளின் அடிப்படையில் மல்வத்து ஓயாவானது தென்னிந்திய படையெடுப்புகள் காலத்துக்கு காலம் இலங்கை மீது இடம்பெறுவதற்கு காரணமாய் விளங்கி இருந்தன என நோக்கப்படுகின்றது. உள்நாட்டு படையெடுப்புகளின் வரிசையில் மகாவலி கங்கையானது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மகாவலி கங்கையானது பலம் மிக்கதாகவும் பாதுகாப்பு மிக்கதாகவும் காணப்பட்டமையினால் உள்நாட்டு படையெடுப்பாளர்களில் அனுராதபுரத்தில் ஆட்சி புரிந்து வந்த எல்லாளனை தோற்கடிப்பதற்காக துட்டகைமுனு மகாவலி கங்கையின் வலது கரையோரமாக படையெடுத்து வந்துள்ளான். சோழரது ஆக்கிரமிப்பிலிருந்தும் நாட்டை விடுவித்துக் கொள்ளும் முகமாக முதலாம் விஜயபாகு மன்னன் மகாவலி கங்கை ஊடாக படையெடுத்து வந்தமையும் நோக்கத்தக்கது ஒன்றாகும். எனவே உள்நாட்டு படையெடுப்புகளின் பிரதான பாதையாக மகாவலி கங்கையானது விளங்கியுள்ளது. உருகுணை பகுதியிலிருந்து படையெடுத்து இராசரட்டை நோக்கி மேற்கொள்ளப்பட்டமை நோக்கலாம். அடுத்த விடயமாக இலங்கை வரலாற்றில் செல்வாக்கு செலுத்திய முக்கியமான பௌதிக உறுப்புகளுள் மத்திய மலைநாடும் ஒன்றாகும். மத்திய மலைநாடு என்பது இலங்கையின் மத்தியில் மலைத்தொடர்களால் நிறைந்ததொன்றாக காணப்பட்டுள்ளது. தீவின் மத்தியில் மலைத்தொடர்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. இந்த மலைத்தொடர்கள் இலங்கையின் அரசியல், பொருளாதார, கலாச்சார வரலாற்றில் பெரிதும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. குறிப்பாக பூகோள பிரிவுகளுக்கு அடிப்படையாக அரசியல் பிரிவுகளின் உருவாக்கத்திற்கு இவை காரணமாய் விளங்கியிருந்தன. இதனாலேயே கண்டி ராசதானி, கம்பளை ராசதானி முதலானவை தோற்றம் பெறுவதற்கு மலைகள் காரணமாய் விளங்கியிருந்தன. அதேபோன்று இந்த மலையக பிரதேசமானது இயற்கை அரண்களால் சூழப்பட்ட பாதுகாப்பு மிக்கதொன்றாகும். மலையரண், நீரரண், வன அரண், அதாவது கிரிதுக்க, ஜலதுக்க, வனதுக்க எனும் அரண்களால் இயற்கையாகவே சூழப்பட்டதொன்றாக காணப்பட்டுள்ளது. இவ்வாறு இயற்கையிலேயே பாதுகாப்பு மிக்கதோர் அரணாக காணப்பட்டமையினாலேயே போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர் போன்ற ஐரோப்பிய இனத்தவரால் இறுதி வரை காலமும் மலையக ராசதானி அல்லது கண்டி ராசதானி கைப்பற்றப்படவில்லை. இதற்கு இந்த மலைகளின் முக்கியத்துவமே பிரதானமான காரணமாய் விளங்கியிருந்தது. ஏற்கனவே கூறியது போன்று தனியான அரசியல் பகுதிகள் மற்றும் ராசதானிகள் முதலானவை வளர்ச்சி அடைவதில் இம்மலைகள் பெரிதும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. மேலும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளின் போது உள்நாட்டு படையெடுப்புகளின் போதும் இந்த மலையக பகுதியானது பெரிதும் பாதுகாப்பு வழங்கிய இடமாக விளங்கி உள்ளது. குறிப்பாக பலகம்பா மன்னனது ஆட்சி காலத்தில் தமிழ் படையெடுப்பாளர்கள் இலங்கை மீது படையெடுத்து வந்துள்ளனர்.
அனுராதபுர ராசதானியானது அவர்களால் கைப்பற்றப்படவே இந்த வலகம்பா மன்னன் அனுராதபுரத்தை கைவிட்டு இலங்கையின் மத்திய பகுதிக்கு ஓடிச் சென்றான். அங்கு குப்பிக்கல மகாதிஷ தேரர் என்பவரிடம் பாதுகாப்பினை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். பின்னர் அங்கிருந்து கிடைத்த உதவிகள் பாதுகாப்புகள் முதலானவற்றினால் மீண்டும் அனுராதபுரம் நோக்கி படையெடுத்து சென்று இறுதி தமிழ் படையெடுப்பாளனாகிய தாடியே என்பவனை தோற்கடித்து கிமு 89 ஆண்டளவில் தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் என குறிப்பிடப்படுகின்றது. முதலாம் விஜயபாகு மன்னனது காலத்தில் சோழர் விஜயபாகுவை அடிக்கடி எதிரியாக கருதி ஆக்கிரமித்துள்ளனர். விஜயபாகுக்கு எதிராக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்ற போது மலையக பகுதிகளில் மலைகள் நிறைந்த பிரதேசங்களில் அவன் பாதுகாப்புகளை பெற்றிருந்தான். மேலும் மலைகளின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உள்நாட்டு கிளர்ச்சிகளின் போது பாதுகாப்பு இடமாகவும் இம்மலைகள் விளங்கியுள்ளன. அந்த வகையில் இரண்டாம் சங்கத்திசனின் மகன் ஜட்டதிசன் நான்காம் மகிந்தனை எதிர்த்த தட்புல பிரதானே, காவந்திசனுடன் முரண்பட்ட மகன் துட்டகாமினே, இரண்டாம் சேனனால் குற்றவாளியாக்கப்பட்ட மகிந்த ஆதிபாதா முதலானோர் மலையக பகுதிகளில் தமது பாதுகாப்புகளை பெற்றிருந்தமை குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இலங்கையின் பொருளாதார ஈட்ட வகையில் மலைகள் பெரிதும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. பெருந்தோட்ட பைச்சகை விருத்தியில் மலையக பகுதிகள் சாதகமான சூழ்நிலைகளை கொண்டிருந்தன. இதனாலேயே தேயிலை, இறப்பர் உள்ளிட்ட பெருந்தோட்ட பைச்சைகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோன்று இம்மலையக பகுதியானது இலங்கையின் சமூக பொருளாதார கலாச்சார ரீதியில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வித்திட்டது. குறிப்பாக போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர் ஆகியோரால் இறுதி வரை இம்மலையக பகுதிகள் கைப்பற்றப்படவில்லை. இக்காலப்பகுதியில் கரையோர சிங்களவர், மலையக சிங்களவர் எனும் பாகுபாடுகள் இலங்கை சமூகத்தில் ஏற்படுவதற்கும் ஓர் வகையில் மலைகள் காரணமாக விளங்கியிருந்தன. 19 காலப்பகுதியில் குறிப்பாக பிரித்தானியர் இலங்கைக்கு வந்து 1815 மலையக ராசதானியை ஆக்கிரமித்தனர். மலையக ராசதானி கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து பிரித்தானியர் தமது ஆட்சியினை படிப்படியாக அங்கு ஏற்படுத்த முற்பட்டனர். அவ்வாறு ஏற்படுத்த முற்பட்ட போது அவர்களுக்கு எதிராக கண்டியில் இருந்த மக்கள் கலகங்களில் ஈடுபட்டனர். அவ்வாறு 1818 கலகம், 1848 கலகம், அதாவது முதலாம் சுதந்திர போராட்டம், இரண்டாம் சுதந்திர போராட்டம் என அழைக்கப்படுகின்ற இரண்டு கலகங்களும் இடம்பெறுவதற்குரிய மத்திய நிலையங்களாக இம்மலைகள் விளங்கியிருந்தன. இன்றும் தலதா மாளிகை புனித இடமாக அங்கு அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக தலதா மாளிகை நிர்மாணிக்கப்பட்டதனை தொடர்ந்து சமய கலாச்சார துறையின் வளர்ச்சியின் முக்கிய இடமாக இம்மலையக பகுதியானது விளங்கி வருகின்றது. அதேபோன்று இலங்கையின் வரலாற்றை தீர்மானித்துக் கொண்ட பௌதீக உறுப்புகளும் மிகவும் முக்கியமானதோர் உறுப்பாக துறைமுகங்களை நோக்கலாம். அருகே உள்ள படத்தில் இலங்கை வரலாற்றில் புராதன காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த வர்த்தக நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் ஊடாக இலங்கையின் கரையோர பகுதிகளில் பெருமளவு துறைமுகங்களும் வர்த்தக நகரங்களும் அமைய பெற்றுள்ளன. இவை நதிகளின் முக்கியத்துவத்தை கருதியும்
அமைந்துள்ளது என்பது ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்களில் ஒன்றாகும். இத்துறைமுகங்கள் இலங்கையை சூழ அமைந்துள்ளன. புராதன காலத்தில் மகாதித்த துறைமுகம், கோகண்ண துறைமுகம், கொடவாய துறைமுகம், தேவநகர துறைமுகம், ஜம்புகோலப்பட்டினம், ஊராத்தோட்ட போன்ற துறைமுகங்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. இத்துறைமுகங்கள் புராதன இலங்கையில் முக்கியத்துவம் பெற்றமையை ஆதாரமாக இத்துறைமுகங்களுக்கு அருகே வெளிநாட்டு நாணயங்கள் பலவும் கண்டெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே கிரேக்க, ரோம, சீன, இந்திய வர்த்தகர்கள் பலரும் வர்த்தக நோக்கில் இலங்கைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். இம்மாந்தை துறைமுகமானது புராதன காலத்தில் பல்வேறு ரீதியில் செல்வாக்கு பெற்றதோர் துறைமுகமாக விளங்கியது என்பதனை கொஸ்மோஸ் எனும் ரோமானிய வரலாற்று ஆசிரியரது குறிப்பிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். அவர் தனது குறிப்பு ஒன்றில் கிரஃபோ கிராஃபியா கிறிஸ்டியானா எனும் கிறிஸ்தவ இடங்களின் விவரணை என அழைக்கப்படுகின்ற நூலில் தென்கிழக்காசிய நாடுகளுடன் இலங்கை புராதன காலத்தில் சிறந்த வர்த்தக தொடர்பை மகாதித்த துறைமுகம் ஊடாக மேற்கொண்டிருந்தது என்பதனை குறிப்பிட்டிருந்தார். எனவேதான் புராதன காலத்தில் இலங்கையில் பல துறைமுகங்கள் செல்வாக்கு செலுத்தியிருந்தன என்பதனை நாங்கள் இங்கு கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளது. இதனையே இந்த படமும் நமக்கு தெளிவாக எடுத்து விளக்குகின்றது. அதே போன்று இன்றைய நவீன காலகட்டத்திலும் இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் துறைமுகங்கள் பல அமைந்துள்ளன. மகாதித்த துறைமுகமானது மாந்தை துறைமுகமாகவும் கோகண்ண துறைமுகமானது திருகோணமலை துறைமுகம் எனவும் சிறப்பிடம் பெற்றுள்ள அதே வேளையில் காலி, கொழும்பு, மட்டக்களப்பு போன்ற துறைமுகங்கள் இலங்கையில் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஆரிய குடியேற்றங்கள் நிறுவப்பட்டமையும் முக்கியமானதோர் அம்சமாகும். அவ்வகையில் பண்டுவாசுதேவ குழுவினர் கம்மல் தொட்ட துறைமுகத்தில் வந்திறங்கியமை, பத்தகச்சான குழுவினர் கோகண்ண துறைமுகத்தில் வந்திறங்கியமை முதலானவை குறிப்பிடத்தக்கன. மேலும் தென்னிந்திய ஆக்கிரமிப்புகள் பலவும் இலங்கை மீது இடம்பெறுவதற்கு துறைமுகங்கள் பிரதான காரணமாய் விளங்கியுள்ளன. அவ்வகையில் மகாதித்த துறைமுகமூடாக தென்னிந்தியாவிலிருந்து எழுச்சி பெற்ற சிற்றரசர்கள், பேரரசர்கள் முதலானோரின் இலங்கை மீதான படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். இத்துறைமுகங்களின் முக்கியத்துவத்தினை எடுத்து நோக்கும் போது வர்த்தக தொடர்புகள் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். புராதன இலங்கையில் இந்தியா, பர்மா, சீனா, அரேபியா, எகிப்து, ரோம் முதலான பல சர்வதேச ரீதியில் செல்வாக்கு பெற்ற வர்த்தக ரீதியிலான நாடுகள் இலங்கை மீது வருவதற்கும் துறைமுகங்கள் பெரிதும் காரணமாய் விளங்கியிருந்தன. அரசியல் ரீதியில் சிங்கள ஆட்சியாளர்கள் பலரும் படை உதவிகளை இந்தியாவிற்கு நாடிச் செல்வதற்கும் துறைமுகம் ஏதுவாய் அமைந்திருந்தன. இளநாகன், அபயநாகன் போன்ற இலங்கை மன்னர்கள் இந்தியாவிற்கு படை உதவியை நாடி சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். அதே போன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே கலாச்சார ரீதியிலான தொடர்புகள் ஏற்படுவதற்கு துறைமுகங்கள் பெரிதும் செல்வாக்கு செலுத்தியிருந்தன. அவ்வகையில் கஜபாகு மன்னன் பத்திரி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தமை, தேவநம்பிய திச மன்னன் காலத்தில் வெள்ளரசு மரக்களை கொண்டு வரப்பட்டமை மற்றும் பௌத்த மதம் இலங்கைக்கு வந்தமை போன்ற பல்வேறு விடயங்களில் துறைமுகங்கள் பெரிதும் செல்வாக்கு செலுத்தியிருந்தன. அதே போன்று ஐரோப்பியர் வருகையிலும் துறைமுகங்கள் பெரிதும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. குறிப்பாக போர்த்துக்கேயர் காலி துறைமுகம் ஊடாகவும் மட்டக்களப்பு துறைமுகம் ஊடாக ஒல்லாந்திரம் இலங்கைக்கு வந்த அதே வேளையில் பிரித்தானியர் திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை கருதி இலங்கைக்கு வந்துள்ளனர். திருகோணமலை துறைமுகமானது பெரியதும் பாதுகாப்பானதுமான துறைமுகமாக விளங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். வர்த்தகம் இலங்கையில் விருத்தியுறுவதற்கும் இத்துறைமுகங்கள் பெரிதும்
காரணமாய் விளங்கியமை குறிப்பிடத்தக்கதாகும். நல்லது மாணவர்களே, நாம் இதுவரை நேரமும் இலங்கை வரலாற்றில் புவியியல் காரணிகள் செல்வாக்கு செலுத்திய விதத்தினை, உள்ளக புவியியல் அம்சம், அதன் அமைவிடம் முதலானவை தொடர்பில் சற்று விரிவாக ஆராய்ந்து நோக்கியுள்ளோம். எனவே புவியியல் பின்னணியில் அமைவிடம், அதன் பௌதிக உறுப்புக்கள், செல்வாக்கு செலுத்தி உள்ளமை தொடர்பில் நீங்கள் தெளிவாக விளக்கம் ஒன்றினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்தித்துக் கொள்வேன் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.